Chapter 8, Example 8.14 and 8.15 kana solution pakaparom. Edukkaattu 8.14 matrum 8.15 kana thiru. W of x, y kuduthiranga. Idhukku nama enna kandupidikkanum appadina. Dou square w by dou y dou x. Dou square w by dou x dou y kandupidikkanum. Idhu rendaiyum kandupidikkiradhu dhaan namakku thevaiyanadhu. Idhu vandu rendu samama irukka illaiya nu paaka solla. Idhu rendu nama kandupidikkanum. ஃபஸ்ட்டு எக்ஸை பொறுத்து பார்ஷியல் டிஃப்ரென்சியேஷன் பண்ணிட்டு அப்புறம் ஒய்யை பொறுத்து பண்ணணும். அப்புறம் மாற்றி ஒய்யை பொறுத்து ஃபஸ்ட் பண்ணிவிட்டு அப்புறம் எக்ஸை பொறுத்து பார்ஷியல் டிஃப்ரென்சியேஷன் பண்ணணும். இந்த இந்த சம்மு இதில் டபுள்யூவில் என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா எக்ஸ் ஒய் ப்ளஸ் இ போர் ஒய் பை ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் ஒன். அதனால் இதில் வந்து கோஷன் ரூல் தேவைப்படும் நமக்கு. கோஷன் ரூல் என்ன? யூ பை வி வகுத்தல் வடிவம். யூ பை வியில் இருந்துச்சுன்னா அதுக்கு ஃபார்மாக வந்து வி ஸ்கொயர். அப்படியே இதை ஸ்கொயர் பண்ணிக்கிட்டு வியை வச்சுட்டு யூவை டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். யூ வச்சுட்டு வியை டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். இதுதான் இதில் தேவையானது. மற்றபடி ஒன்றும் பெரிய ஃபார்முலா எதுவும் கிடையாது. ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கிறோம் டோ டபுள்யூ பை டோ எக்ஸ். எக்ஸுங்கிறது பார்த்தோம்னா இந்த ஃபஸ்ட்டில் மட்டும்தான் இருக்குது, ரெண்டாவது இல்லை. அதனால் எக்ஸை பொறுத்து பார்சியல் டிஃப்ரென்ஷியேஷன் பண்ணோம்னா இந்த டேம் வந்து அப்படியே ஜீரோ ஆகிடும். அப்போது எக்ஸ் மட்டும்தான் வேரியபிள், அதனால் எக்ஸு பக்கத்தில் இருக்க ஒய் மட்டும் வரும். அப்போ எக்ஸோட டிஃப்ரென்ஷியேஷன் பார்சியல் டிஃப்ரென்ஷியேஷன் ஒன்று ப்ளஸ் இ போர் ஒய் ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் ஒன் அப்படிங்கிறது ஜீரோ ஆகிடுது. இது டோ டபுள்யூ பை டோ எக்ஸ். அதனால் டோ டபுள்யூ பை டோ எக்ஸ் ஒரே ஸ்டெப்பில் முடிஞ்சிருது. ஒய் இதை மீண்டும் நம்ம ஒய்யை பொறுத்து பார்சியல் டிஃப்ரென்ஷியேஷன் பண்ண போகிறோம். அதுக்கு என்ன பேர்? டோ ஸ்கொயர் டபுள்யூ பை டோ ஒய் டோ எக்ஸ் அப்படிங்கிறது ஒய்யை பொறுத்து இப்போ பார்சியல் டிஃப்ரென்ஷியேஷன் பண்ண போகிறோம். இப்போ ஒய்யை பார்சியல் டிஃப்ரென்ஷியேஷன் பண்ணால் ஒன்று. ஓகே, இதை நம்ம ஒரே ஸ்டெப்பில் கண்டுபிடிச்சிடும் ஈஸியாக. அடுத்தது டோ டபுள்யூ ஒய் டோ ஒய். ஒய்யை பொறுத்து ஃபஸ்ட்டு பார்சியல் டிஃப்ரென்ஷியேஷன் பண்ண போகிறோம். எக்ஸ் ஒய் இருக்குது, எக்ஸை வச்சுட்டு ஒய்யை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் ஒன்று ப்ளஸ் இ போர் ஒய் பை ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் ஒன். எல்லாமே ஒய் இருக்குது, அதனால் யூ பை வி ஃபார்மெட்டில் வருது. ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் ஒன் ஹோல் ஸ்கொயர், அதாவது வி ஸ்கொயர். ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் ஒன் வச்சுக்கிட்டு இ போர் ஒய்யை பண்ணோம்னா இ போர் ஒய் மைனஸ் இ போர் ஒய்யை வச்சுக்கிட்டு ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் ஒன்னை பண்ணால் டூ ஒய் அப்படின்னு கிடைக்கும். அப்போ மொத்தத்தில் என்ன கிடைக்குது? எக்ஸு ப்ளஸ் இப்போர் ஒய் ரெண்டுலேயுமே இருக்குது. காமனாக எடுத்துட்டோம்னா மிச்சம் இருக்கிறது ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் ஒன் மைனஸ் டூ ஒய் அப்படின்னு கிடைக்கும். டிவைடட் பை ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் ஒன் ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு கிடைக்குது. இது டோ டபுள்யூ பை டோ ஒய். அடுத்து என்ன பண்ணணும்? இதை மீண்டும் எக்ஸை பொறுத்து பார்சியல் டிஃப்ரென்ஷியேஷன் பண்ணணும். இப்போ டோ ஸ்கொயர் டபுள்யூ பை டோ எக்ஸ் டோ ஒய். எக்ஸை பொறுத்து பார்சியல் பண்ணும்போது இதுக்குள்ளார என்ன இல்லை, எக்ஸே இல்லை. அப்போ அது அப்படியே டோட்டலாக ஜீரோ ஆகிடும். இப்போ எக்ஸோட பார்சியல் டிஃப்ரென்ஷியேஷன் இங்கே ஒன்று மட்டும்தான் கிடைக்கும், ப்ளஸ் ஜீரோ ஆகிடுது. தேர்ஃபோர் டோ ஸ்கொயர் டபுள்யூ பை டோ ஒய் டோ எக்ஸும் டோ ஸ்கொயர் டபுள்யூ பை டோ எக்ஸ் டோ ஒய்யும் ஈக்குவலாக தான் வருது, ஒன்றுன்னு வருது. இது இந்த சம்லையும் தெரிஞ்சுக்கிறோம். இது சம் நம்பர் 8.14, ஈஸியான எடுத்துக்காட்டு. இப்போ ரெண்டுலேயுமே ஈக்குவலான ஆன்சர் தான் வருதுங்கிறத இது மூலமாக தெரிஞ்சுக்கிறோம். இது பெரிய டேமாக இருந்தாலும் அதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது என்ன ஆகிடுது? ஜீரோ ஆகிடுது. ஏன்னா அதில் எக்ஸை பொறுத்து பண்ணும்போது எக்ஸ் டைமே இல்லை, அதனால் ஜீரோ ஆகிடுது கான்ஸ்டன்ட் அப்படின்னு ஆகிடுது. அடுத்தது எக்ஸாம்பிள் 8.15, எடுத்துக்காட்டு 8.15. இதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா ஹார்மோனிக்னு ப்ரூஃப் பண்ணணும். யூ ஆஃப் எக்ஸ் கமா ஒய் அப்படின்னு ஃபங்க்ஷன் கொடுத்தாங்க. யூ என்பது சீரானது என நிரூபிக்க வேண்டும். சீரானதுன்னா என்ன? பை லாப்ளாஸ் ஈக்குவேஷன்லேருந்து சீரானது, அதாவது ஹார்மோனிக் ஃபங்க்ஷன்னா அது எப்படி இருக்கும் அப்படின்னா யூ எக்ஸ் 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 ப்ளஸ் யூ ஒய் ஒய் ஒரே ஃபங்க்ஷனை எக்ஸை பொறுத்து ரெண்டு தடவை பண்ணணும். அதே போல் ஒய்யை பொறுத்து ஒரு ரெண்டு தடவை பண்ணி ரெண்டையும் ஆட் பண்ணணும்னா என்ன வரணும்? ஜீரோ வரணும். அப்படி ஜீரோ வந்துச்சுன்னா யூ ஈஸ் ஹார்மோனிக், யூ என்பது சீரானது அப்படின்னு சொல்லலாம். இதை நம்ம வேறு எப்படி சொல்லலாம் அப்படின்னா டோ ஸ்கொயர்டு யூ பை டோ எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் டோ ஸ்கொயர்டு யூ பை டோ ஒய் ஸ்கொயர்டு. ரெண்டு தடவை எக்ஸை பொறுத்து பண்ணணும், ரெண்டு தடவை ஒய்யை பொறுத்து பண்ணணும். அதோட அடிஷன் ரெண்டையும் கூட்டினோம்னா ஜீரோ வரணும் அப்படிங்கிறது தான் இதில் தெரிந்து கொள்ளக்கூடியது. அதனால் நம்ம இதுக்கு முன்னாடி இருக்கிற சம் போல் இல்லாமல் மாற்றி பண்ண வேண்டியதில்லை, அதான் அந்த சம்லேருந்து தெரிந்து கொள்ளக்கூடியது. அப்போது ஃபஸ்ட்டு யூ என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா இ பவர் மைனஸ் டூ ஒய் பாஸ் டூ எக்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம டோ யூ பை டோ எக்ஸ் கண்டுபிடிக்கிறோம், அதாவது யூ சஃபிக்ஸில் எக்ஸு அப்படின்னு சொல்லலாம். அப்போ எக்ஸை பொறுத்து பார்சியல் டிஃப்ரென்ஷியேஷன் பண்ணால் எக்ஸ் மட்டும் தான் வரையில. அப்போ இ பவர் மைனஸ் டூ ஒய் ஒன்றுமே பண்ண வேண்டியதில்லை, அப்படியே வச்சுக்கலாம். காஸ் டூ எக்ஸை பண்ணால் மைனஸ் சைன் டூ எக்ஸ் இன்ட்டு என்ன வரும் அப்படின்னா இன்னொரு டூ வரும். ஓகே, அடுத்தது யூ எக்ஸ் எக்ஸ், அதாவது டோ ஸ்கொயர்டு யூ பை
டோ எக்ஸ் ஸ்கொயர் அப்படிங்கிறது பண்ணுறோம். அப்போது மறுபடியும் அதே சைன் டூ எக்ஸ் தான் நமக்கு வேரியபிள். இப்போ மைனஸ் டூ இ பவர் மைனஸ் டூ ஒய் எல்லாமே அப்படியே கான்ஸ்டண்ட்டாக பண்ணிட்டு இருக்கோம். சைன் டூ எக்ஸ் எப்படின்னா காஸ் டூ எக்ஸ் இன்ட்டு இன்னொரு டூ வரும். மொத்தத்தில் யூ எக்ஸ் 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 அப்படிங்கிறது என்ன கிடைக்குதுன்னா மைனஸ் ஃபோர் டைம்ஸ் இ பவர் மைனஸ் டூ ஒய் காஸ் டூ எக்ஸ் அப்படின்னு கிடைக்குது. அடுத்ததாக யூ ஒய் ஒய்யை பொறுத்து பார்சியல் டிஃப்ரென்சியேஷன் பண்ணுறோம். அதாவது டோ யூ பை டோ ஒய் ஒய்யை பொறுத்து பண்ணோம்னா காஸ் டூ எக்ஸுங்கிறது இங்கே கான்ஸ்டண்ட்டு அப்படி இருக்கும். இ பவர் மைனஸ் டூ எப்போனா இ பவர் மைனஸ் டூ ஒய் இன்ட்டு ஒரு மைனஸ் டூ வரும். ஓகே, அடுத்ததாக யூ ஒய் ஒய் இன்னொரு தடவை ஒய்யை பொறுத்து பார்சியல் டிஃப்ரென்சியேஷன் பண்ணுறோம். அதாவது டோ ஸ்கொயர் யூ பை டோ ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் டு இப்போ மைனஸ் டூ காஸ் எல்லாமே கான்ஸ்டன்ட். ஏன்னா ஒய்யை பொறுத்து இன்னொரு தடவை பார்சியல் டிஃப்ரென்சியேஷன் பண்ணுறோம். இப்போ ஒரு மைனஸ் டூ ஒய் எப்போனா இப்போ ஒரு மைனஸ் டூ ஒய் இன்ட்டு ஒரு மைனஸ் டூ. மொத்தத்தில் என்ன கிடைக்குது யூ ஒய் ஒய் யூ ஒய் ஒய் அப்படிங்கிறது மைனஸ் டூ மைனஸ் டூ ப்ளஸ் ஃபோர் ஆகிடும். இப்போ ஃபோர் கா இன்ட்டு இப்போ ஒரு மைனஸ் டூ ஒய் இப்போ ஒரு மைனஸ் டூ ஒய் கூட முன்னாடி எழுதலாம். ஓகே, இது யூ ஒய் ஒய் பார்த்தாலே தெரியுது அது மைனஸில் இருக்குது இது ப்ளஸில் இருக்குது. இப்போ ரெண்டையும் ஆட் பண்ணுறோம். அதாவது யூ எக்ஸ் 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 ப்ளஸ் யூ ஒய் ஒய் ரெண்டையும் ஆட் பண்ணோம்னா அது என்னது மைனஸ் ஃபோர் இ பவர் மைனஸ் டூ ஒய் காஸ் டூ எக்ஸ் இது ப்ளஸ் ஃபோர் இ பவர் மைனஸ் டூ ஒய் காஸ் டூ எக்ஸ் அப்படின்னு கிடைக்குது. அப்போ இந்த டேமும் இந்த டேமும் ப்ளஸ் மைனஸில் ஆப்போசிட் சைனில் இருக்கிறனால இதோட வேல்யூ ஜீரோ வந்துடுது. இப்போ யூ எக்ஸ் எக்ஸ் ப்ளஸ் யூ ஒய் ஒய் அப்படிங்கிறது ஜீரோன்னு வந்துடுது. தேர் ஃபோர் என்ன சொல்லிடலாம் யூ இஸ் ஹார்மோனிக் அப்படிங்கிறத நம்ம இதுலேருந்து சொல்லிடலாம். அதாவது யூ என்பது சீரானது அப்படிங்கிறத நிரூபிச்சிடும் யூசிங் லாப்லாஸ் ஈக்குவேஷன் மூலமாக நம்ம கண்டுபிடிச்சிருக்கிறோம். இது எக்ஸாம்பிள் 8.15. இதே மாதிரி பார்த்தோம்னா 8.14 டோ ஸ்கொயர் டபுள்யூ பை டோ ஒய் டோ எக்ஸ் டோ ஸ்கொயர் டபுள்யூ பை டோ எக்ஸ் ஒய் மாற்றி பண்ணோம் அதனால் ஈக்குவலாக வந்துச்சு. இங்கே வேறு மாதிரி ஃபங்க்ஷன் பார்த்துருக்கோம். இதில் சீரானது நிரூபிக்க சொல்லியிருந்தாங்க அதனால் நம்ம வந்து என்ன எக்ஸை பொறுத்து போனால் மறுபடியும் அதை எக்ஸை பொறுத்தே பண்ணியிருக்கோம். அதுதான் லாப்லாஸ் ஈக்குவேஷன். அதை யூஸ் பண்ணி நம்ம கண்டுபிடிச்சிக்கோம். ரெண்டு செம்மே ஈஸியானது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.